வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நானும் ஒளிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் என்றால், உங்க காதலி படுக்கையில் எவ்வளவு சிறப்பாக நடந்து கொள்வார்கள் என்று இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். படுக்கை அறை பிரச்சனை தான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் முக்கியமாக உள்ளது. உறவை ஆண் பெண் இருவரை எப்படி அணுகுகிறார்கள் மற்றும் எப்படி அணுக வேண்டும் என்பதை யோசிக்க மறுக்கிறார்கள். பாலியல் வாழ்க்கை அனைவரின் வாழ்விலும் இன்றியமையாத ஒன்று. உங்கள் காதலியின் பாலியல் வாழ்க்கையில் உங்களுடன் நன்றாக இணக்கமாக இருக்க முடியுமா என்பதை அறிய ஆர்வமாக உள்ளீர்களா? அவள் படுக்கையில் உங்களை நன்றாக மகிழ்விப்பாள் என்று உங்களுக்கு சொல்லக்கூடிய சாத்தியமான சில அறிகுறிகள் பற்றி கட்டுரையில் பார்ப்போம். ஆண்கள் தங்கள் துணையுடன் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பை பெறாவிட்டாலும் அவர்கள் எப்படியாவது படுக்கையில் அவளுடைய திறனை பற்றி ஒரு முடிவை எடுக்க முடியும். உங்கள் பெண்ணின் பொருந்தக்கூடிய தன்மை குறித்து நீங்கள் ஆண்கள் உறுதியாக தெரியவில்லை என்றால், ஒரு பெண் படுக்கையில் நன்றாக செயல்படுவாரா இல்லையா என்பதற்கான சாத்தியமான குறிகாட்டிகளாக சில புள்ளிகளை இக்கட்டுரையில் பட்டியலிட்டுள்ளோம். முத்தம் கொடுப்பதில் சிறந்தவர். உங்களுடைய பெண் படுக்கையில் சிறந்தவளாக இருக்கிறாளா என்பதற்கான அடையாளங்களில் ஒன்று அவள் உங்களை சிறப்பாக முத்தமிடுவதில் இருக்கலாம். உங்கள் மனைவி அல்லது காதலி முத்தமிடுவதில் சிறந்தவர் என்று நீங்கள் உணர்ந்தால், அவளுடைய பாலியல் சந்திப்பு பற்றி நீங்கள் உறுதியாக நம்பலாம். அவள் மென்மையான முத்தங்களுடன் விளையாட்டை ஆரம்பிக்கலாம். பின்னர் உங்கள் உதடுகளை உறிஞ்சி எடுக்கும் பொழுது உணர்ச்சியுடன் முத்தமிடுவாள். உன்னை முத்தமிடும் போது அவள் கைகளை பயன்படுத்தலாம். அவளது விரல்கள் உங்கள் தலைமுடி அல்லது உடலில் ஓடுவதை நீங்கள் உணரலாம். ஈர்க்கக்கூடிய தொடர்பு திறன் உடையவள். அவளுக்கு ஈர்க்கக்கூடிய சிறந்த தகவல் தொடர்பு திறன் இருந்தால், யாருடனும் தொடர்பு கொள்ள தயங்கவில்லை என்றால், அவள் படுக்கையில் நன்றாக இருப்பார் இது என்பதற்கான தெளிவான குறிகாட்டியாக இது இருக்கலாம். உங்கள் தகவல் தொடர்பு நிலைக்கு அவள் பொறுத்தவரை காண்பீர்கள். அவள் பொருந்துவள். அவளுடன் பேசும்போது ஒரு உரையாடலை எப்படி நடத்துவது என்று அவளுக்கு தெரிந்தால், நீங்கள் சலிப்படையவோ எரிச்சலடைய மாட்டீர்கள். உங்களுடனும் தன்னை சுற்றியுள்ளவர்களுடன் பேசுவதில் அவள் உண்மையான அக்கறை காட்டலாம். அவர் புதிய தலைப்புகளையும் தேர்ந்தெடுப்பார். மேலும் அவளுடைய சரியான கருத்துக்களையும் அதில் வைப்பார். புதிய விஷயங்களை முயற்சிப்பார். புதிய விஷயங்களை முயற்சிக்கும் போது உற்சாகமாக இருப்பது அவள் படுக்கையில் நன்றாக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. புதிய விஷயங்களை முயற்சிப்பதில் அவளுக்குள் இருக்கும் ஆர்வத்தை நீங்கள் எளிதாக காணலாம். சில சாகச நடவடிக்கைகளில் அவர் தீவிரமாக பங்கேற்பதை நீங்கள் காண்பீர்கள். உண்மையில் அவள் உங்களை பூக்கள் வாழ்த்து அட்டைகள் மூலம் ஆச்சரியப்படுத்தலாம், அல்லது அவளுடைய மறைக்கப்பட்ட திறமைகளை உங்களிடம் காட்டக்கூடும். எனவே புதிய விஷயங்களை முயற்சிப்பதில் அவள் ஒருபோதும் தயங்கவில்லை என்றால், அவள் படுக்கையில் நன்றாக இருப்பாள் என்பதே இதன் பொருள். படுக்கையிலும் புதிய புதிய விஷயங்களை முயற்சி செய்து உங்களை மகிழ்விப்பாள். ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாள். தன்னை ஃபிட்டாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பதில் ஆர்வம் உள்ளவள் அவள் என்றால், அவள் படுக்கையறையில் உங்களை நன்றாக கவனிப்பவளாக இருக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. எப்போதும் அந்த பெண் ஜிம்மில் பிரியமாக இருப்பார். மேலும் புரதம் மற்றும் விட்டமின் உட்கொள்ள ஆகியவற்றால் சரியாக இருப்பார். சரியாக இருப்பாள் என்று கூறவில்லை, மாறாக அவர்களின் உடல் மற்றும் உடல் நலம் குறித்து எப்போது அக்கறை கொண்ட பெண்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் தங்கள் உடல்கள் நல்ல தோரணையில் இருப்பதையும் நல்ல நெகிழ்வுத்தன்மையையும் கொண்டிருப்பதை உறுதி செய்வார். உடலுறவு என்பது ஒரு உடற்பயிற்சிக்கு குறைவானதல்ல என்பதால், உடற்பயிற்சிகளால் உடலை பொருத்தமாக வைத்திருப்பது அவள் படுக்கையில் அவளுக்கு சிறந்ததை கொடுக்கும் என்பதை காட்டுகிறது. தேவை மற்றும் விருப்பங்களுக்கு குரல் கொடுப்பாள். அவளுடைய தேவைகள் மற்றும் ஆசைகள் குறித்து அவள் விற்கப்படாவிட்டால், அவள் படுக்கையில் நல்லவள் என்பதற்கான அடையாளமாக இது இருக்கலாம். அவள் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய விரும்புகிறாளா இல்லையா என்பது அவளுக்கு தெரியும். நீங்கள் அவளிடம் வெளியே கேட்கும் போது அவள் உங்களுக்கு கலவையான சமிஞ்சைகளை வழங்க மாட்டாள். அவள் என்ன சாப்பிட விரும்புகிறாள் என்பதையும், அவள் ஒரு திரைப்படத்திற்கு செல்ல விரும்புகிறாளா அல்லது அதிக கண்காணிப்பை விரும்புகிறானோ என்பதில் அவள் ஒருபோதும் சண்டையிடுவதில்லை. அவளுடைய ஆசைகள் மற்றும் தேவைகளை பற்றி நீங்கள் அவளுக்கு மிகவும் நம்பிக்கையுடனும் குரலுடனும் இருப்பீர்கள். ஊர் சுற்றுவது மிகவும் பிடிக்கும். ஊர் சுற்றுவது படுக்கையில் அவள் நன்றாக இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரிவிக்கும் மற்றொரு அடையாளமாக இருக்கலாம். அவளுடைய ஊர் சுற்றல் ஒரு சார்பு பிடிக்கும் என்று நீங்கள் காணலாம். உன்னில் உள்ள உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு அவள்
ஓர் சுற்றுவாள் என்றால், ஏனென்றால் மனதை கவரும் உறவு ஒரு நல்ல பற்பலே அவசியம். ஏனெனில் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அதே ஊர் சுற்றுகளுடன் செல்கிறது. துணை உங்களுடன் உல்லாசமாக இருக்கும் போது அவர் உங்களிடம் ஆர்வம் காட்டுகிறார் என்பதையும், இது உற்சாகத்துடன் உங்களை உணரக்கூடும் என்பதை இது காட்டுகிறது. எப்படி வாழ்வது? ஒவ்வொரு கணத்தையும் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்த ஒருவர் நிச்சயமாக அவர்களின் காதல் உருவாக்கும் அமர்வையும் அனுபவிப்பார். மேலும் உறவு என்பது அவசரப்பட வேண்டிய ஒன்றல்ல. உண்மையில் இது வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. எனவே அவள் எப்போதுமே எந்த தருணத்திலும் சிறந்ததை செய்து உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையை கொண்டு வர முயற்சித்தால் அவள் படுக்கையில் நன்றாக இருக்க முடியும் என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. சில உணவுகளை விரும்புகிறாள் உங்களுடைய மனைவி அல்லது காதலி. உணவில் நல்ல சுவை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். அவள் உண்ணும் விதத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். அவள் உணவை அனுபவித்த நல்ல முறையில் சாப்பிடுகிறாளா? அவள் மெதுவாக சாப்பிட்டாலும் உணவை ரசிக்கிறாளா என்று பாருங்கள். அவள் அவ்வாறு செய்தால் படுக்கையில் அவள் உங்களுக்கு மிக சிறந்த இன்பத்தை கொடுப்பாள். உங்களை உச்சக்கட்டத்துக்கு அழைத்துச் செல்வாள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.